Welcome to TD Home Designer. In the video, we will talk about a south facing site and a 2 BHK plan. That is 2400 square feet south facing site and a plan. This is our site area. East to west 60 feet, north to south 40 feet. Total 2400 square feet. நமக்கு south facingல horizontal 60 feet இருக்கு vertical 40 feet இருக்கு சோ இந்த site areaல நம்ம எப்படி ஒரு 2 bhk plus ஒரு parking area எப்படி plan பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிருங்க மறக்காம bell icon-அ click பண்ணிருங்க அப்போதான் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வர போற building சம்பந்தப்பட்ட வீடியோட notification உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் Okay, this is our building plan. That is our site area. We have 2 BHK house plan. That is east to west 60 feet, north to south 40 feet. This is our plan. We have a center portico, portico and hall. Hall and left side rent bedroom ku attached toilet or pooja room right side or kitchen dining storeroom utility ellame plan pannirken and outer staircase and outer toilet ellame plan pannirken okay namma plan detail la paakalam first namakku north to south 40 feet irukku east to west 60 feet irukku So, we have building opening spaces. That is opening spaces. Ventilation purpose and compound wall. That is opening spaces. And the spaces are built. First, north side 6 feet. East side 2 feet. West side 2 feet. Front அதாவது south side 3 feet 3 inches கொடுத்திருக்கேன் நம்ம building ஓட length and breadth பார்த்தோம்னா horizontal 56 feet vertical அதாவது north to south 30 feet 9 inches கொடுத்திருக்கேன் இந்த ரெண்டு dimension மே வாஸ்துக்காக தான் plan பண்ணியிருக்கேன் இது நமக்கு south facing site அப்படிங்கறதுனால நான் northல இங்க southல main doorக்கு நேரா northல வந்து ஒரு rear door கொடுத்திருக்கேன் back side door கொடுத்திருக்கேன் அதனால நம்ம பேக் சைடு இங்க ஸ்பேसेस கொஞ்சம் அதிகமா கொடுத்திருக்கேன் இந்த ஏரியாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்க garden அந்த மாதிரி கூட எல்லாம் பிளான் பண்ணிக்கலாம் என்னென்ன செடி அதெல்லாம் கூட பிளான் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம இப்ப ரூம் டைமென்ஷனோட கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சவுத்ல இருந்து நம்ம சைட்டோட சென்டர்ல என்ட்ரி ஆகுறோம் என்ட்ரி ஆனே போர்டிகோ போர்டிகோட சைஸ் 20 feet by 15 feet 6 inches இது நல்லா பெரிய போர்டிகோ தான் அடுத்து போர்டிகோல இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டா போனா லிவிங் ஹால் ஹாலோட சைஸ் 20 feet by 17 feet ஹால்ல இருந்து ரைட் சைடு அதாவது நார்த் ஈஸ்ட் சைடு அதுல வந்து ஒரு டைனிங் கொடுத்திருக்கேன் இது வந்து ஓபன் டைனிங் மாதிரி தான் வால் எதுவும் கொடுக்காம அதாவது இந்த இடம் வால் எதுவும் கொடுக்காம ஓபனிங் டைனிங்காவே கொடுத்திருக்கேன் நம்ம இந்த இடம் இன்டீரியர்லாம் பண்ணிக்கலாம் டைனிங்கோட சைஸ் 11 feet 6 inches by 11 feet டைனிங் ல இருந்து சவுத் ஈஸ்ட் கார்னர்ல கிச்சன் கொடுத்திருக்கேன் கிச்சனோட சைஸ் 17 feet by 10 feet நமக்கு ஹரிசான்ல 60 feet இருக்கறனால இது நம்ம சவுத் ஃபேசிங் சைட் அப்படினாலும் நம்ம சவுத் ஈஸ்ட்லயே கிச்சன் பிளான் பண்ணிக்கலாம் அடுத்து சமைக்கிறது சிம்னி இதெல்லாம் நமக்கு ஈஸ்ட் சைடு பார்த்து பிளான் பண்ணியிருக்கேன் அடுத்து டைனிங் ல இருந்து utility area இந்த இடம் நம்ம வாஷிங் மெஷின் வச்சுக்கலாம் அந்த ஒரு utility area கொடுத்துருக்கேன் அதோட சைஸ் 6 feet 3 inches by 5 feet 7 and half inches அது பக்கத்துலேயே ஸ்டோர் ரூம் அதாவது கிச்சனை ஒட்டி ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்கேன் 5 feet 6 inches by 5 feet அதாவது டோட்டலாக நம்ம கிச்சன் அண்ட் டைனிங் லென்த் வந்து 17 feet இருக்கு இது வந்து நம்ம பெரிய கிச்சனாக 17 feet மே கொடுத்துட்டு டைனிங் ஏரியாவில் நான் டைனிங் 11 feet 6 inches by 11 feet கொடுத்துட்டு ரிமைனிங் இந்த இடத்துல ஒரு ஸ்டோர் ரூமும் ஒரு யூட்டிலிட்டியும் பிளான் பண்ணியிருக்கேன் இதுவே ஓகே தான் நம்ம இங்கே ஓப்பனிங் டைனிங் கொடுத்துருக்கறனால 11 feet 6 inches by 11 feetங்கிறது ஒரு எனஃபான ஏரியா தான் ஓகே கரெக்டாக இருக்கும் அடுத்து ஹால்ல இருந்து லெஃப்ட் சைட் நம்ம பெட்ரூம்லாம் பிளான் பண்ணியிருக்கோம்
பெட்ரூம் வந்து பெட்ரூம் வந்து சவுத் வெஸ்ட்டில் நமக்கு மாஸ்டர் பெட்ரூமும் நார்த் வெஸ்ட்டில் ஸ்மால் பெட்ரூமும் எப்பவும் பிளான் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த இந்த சைட்லேயும் அதாவது இந்த பில்டிங்லேயும் பிளான் பண்ணியிருக்கேன். நார்த்து சைடு சாரி சவுத் வெஸ்ட்டு சைடு மாஸ்டர் பெட்ரூம் 11 ft by 11 ft 6 in கொடுத்துருக்கேன். மாஸ்டர் பெட்ரூம்க்கு அட்டாச் டாய்லெட், அதுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்து அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கேன். ட்ரெஸ்ஸிங் ரூமோட சைஸ் 3 ft 6 in by 5 ft 3 in. டாய்லெட்டோட சைஸ் 6 ft by 5 ft 3 in. இது நம்ம ஒரே அதாவது ட்ரெஸ்ஸிங் ரூம் வேணால் ஒரே பெரிய டாய்லெட்டை வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் நான் இங்கே பூஜா பிளான் பண்ணியிருக்கறனால நமக்கு பூஜா எங்கே வரணும், நம்ம சைட்டோட சாரி நம்ம பில்டிங்கோட சவுத் வெஸ்ட்டில், அங்கே தான் நம்ம குபேர மூலை, அதனால் சவுத் வெஸ்ட்டில் வர மாதிரி பிளான் பண்ணுவோம், அதாவது ஈஸ்ட்டு பார்த்து பிளான் பண்ணுவோம். ஸோ இங்கே நம் இந்த இடத்துல நம்ம இந்த சென்டரில் பிளான் பண்ணுனா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் டைரெக்டாக கொடுத்தா டாய்லெட் வாலிலேயே பூஜா வரும் அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரலில் ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்து வெளியில் நான் பூஜாவும் அந்த சைடு டாய்லெட்டும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தால் அந்த பேசேஜில் ஸ்ட்ரைட்டாக பூஜா ரூம், பூஜாவுக்கு லெஃப்ட் சைடு ஒரு ரூம் ரைட் சைடு ஒரு ரூம் கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும். அடுத்து பேசேஜில் இருந்து ரைட் சைட் போனால் ஸ்மால் பெட்ரூம் அதாவது நார்த் வெஸ்ட் கார்னரில் வரும், அதோட சைஸ் 11 ft by 11 ft. நான் ஸ்மால் பெட்ரூமுக்கும் ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கேன், அதுக்கும் ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்து டாய்லெட் கொடுத்துருக்கேன். ட்ரெஸ்ஸிங் ரூமோட சைஸ் 4 ft 7.5 in by 4 ft 7.5 in. டாய்லெட்டோட சைஸ் 4 ft 7.5 in by 6 ft வைடு கொடுத்துருக்கேன். ஓகே, இது பூஜா ரூம். நம்ம அந்த ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இது மினிமம் ஒரு 2 ft 1.5 ft 2 ft இருந்தாவே ஓகே தான், கரெக்டாக இருக்கும். ஹாலும் நமக்கு பெரிய சைஸ் தான், 20 ft லென்த்தும் 17 ft வைடு, இது ஒரு நமக்கு ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போர்ட்டிகோலேருந்து ரைட் சைட் அவுட்டர் ஸ்டேர்கேஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அவுட்டர் ஸ்டேர்கேஸ்லேருந்து சவுத் ஈஸ்டில், இது சவுத் ஈஸ்டில் வருது. நமக்கு ஸ்டேர்கேஸ் எப்போவுமே நார்த் வெஸ்ட் கார்னர் இல்லைன்னா சவுத் ஈஸ்ட் கார்னரில் வரணும். நான் இங்கே நம்ம சவுத் ஈஸ்ட் கார்னரில் பிளான் பண்ணியிருக்கேன். ஸ்டேர்கேஸ்க்கு பின்னாடியே அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்குறேன், அது 4 ft 6 in by 6 ft 9 in இருக்குது. நமக்கு இங்கே டோட்டலாக 17 ft லென்த் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டேர்கேஸ்க்கு பின்னாடி தனியாகவே அவுட்டர் டாய்லெட் பிளான் பண்ணிக்கலாம். ஸ்டேர்கேஸ் கீழே இல்லாமல் லேண்டிங் கீழே இல்லாமல் தனியாகவே பிளான் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம இந்த சைடு இருந்து இந்த 3 ft 3 in இருந்து கூட ஓப்பனிங் கொடுக்கலாம். நான் இந்த ஃப்ரண்ட் நமக்கு சவுத் சைடில் தானே இருக்குது, அதாவது ரோட் ஃபேஸிங் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்லேயே பாத்ரூம் டோர் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டேர்கேஸ் கீழே கொடுத்துருக்கேன். நம்ம இது இந்த இடத்துல கூட பிளான் பண்ணிக்கலாம். இதுதான் ஓவராலாக நம்ம சவுத் ஃபேஸிங் சைட்டில் ஒரு 2 BHK ஹவுஸுக்கான பிளான். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிளான் வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஏரியா டீடைல் பார்க்கலாம். நம்ம டோட்டல் சைட் ஏரியா 2400 ஸ்கொயர் ஃபீட். அதில் ஏரியா ஆஃப் தி கிரவுண்ட் ஃப்ளோர் அதாவது இந்த போர்ட்டிகோ ஸ்டேர்கேஸ் இல்லாமல் பில்டிங் மட்டும் 1338.25 ஸ்கொயர் ஃபீட் வருது. அடுத்து ஏரியா ஆஃப் தி போர்ட்டிகோ, இந்த ஏரியா ஆஃப் தி போர்ட்டிகோ 310 ஸ்கொயர் ஃபீட். ஏரியா ஆஃப் தி ஸ்டேர்கேஸ் அண்ட் அவுட்டர் டாய்லெட் அதாவது இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவும் இந்த அவுட்டர் டாய்லெட்டும் 138.75 ஸ்கொயர் ஃபீட் வருது. டோட்டலாக 1787 ஸ்கொயர் ஃபீட், அதாவது டோட்டல் பில்டப் ஏரியான்னு பார்த்தா 1787 ஸ்கொயர் ஃபீட். டோட்டல் சைட் ஏரியா 2400 ஸ்கொயர் ஃபீட், அதில் பில்டப் ஏரியா 1787 ஸ்கொயர் ஃபீட். ரிமைனிங் எல்லாமே நமக்கு ஓப்பனிங் ஸ்பேசஸ் தான். நம்ம எப்போவுமே சவுத் ஃபேஸிங் சைட்டில் வந்து சவுத் ஃபேஸிங் இல்லைனா வெஸ்ட் ஃபேஸிங் அந்த சைட்டில் நம்ம பிளான் பண்ணும்போது மெயின் டோருக்கு நேராக பின்னாடி ரியர் டோர் கொடுக்கணும். இப்போ சவுத் ஃபேஸிங்னா சவுத் ஃபேஸிங் மெயின் டோருக்கு நேராக ஆப்போசிட்டில் நம்ம நார்த்து சைடு ரியர் டோரும், அதே ஈஸ்ட்டு ஃபேஸிங்னா ஈஸ்ட் ஃபேஸிங்க்கு நேராக சாரி வெஸ்ட் ஃபேஸிங்னா வெஸ்ட் ஃபேஸிங்க்கு நேராக ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு டோரும் கொடுக்கணும். இப்போது இது நமக்கு இந்த சைட்டு ஹரிசான்டலாக அதாவது
ஈஸ்ட் டு வெஸ்ட் 60 ஃபீட்டும் நார்த் டு சவுத் 40 ஃபீட் இருக்குது. இப்படி ஹரிசாண்டலாக 60 ஃபீட் இருக்கிறனால நம்ம அதாவது சவுத் சைட்லேருந்து அதாவது மெயின் கேட் வந்து சவுத் சைட்லேருந்து என்ட்ரி ஆகி பில்டிங் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கூட பிளான் பண்ணலாம். அதாவது மெயின் கேட் சவுத் சைடும் நம்ம போர்டிகோ பிளான் பண்ணி போர்டிகோலேருந்து மெயின் டோர் நம்ம பில்டிங்கோட மெயின் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங்லேருந்து என்ட்ரி ஆகிற மாதிரி ஈஸ்ட் ஃபேஸிங் பில்டிங்கும் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த பிளான் நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதுதான் ஓவராலாக ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் சைட் ஏரியாவில் ஒரு 1787 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2BHK ஹவுஸ் ஒரு பார்க்கிங் ஒரு பெரிய பார்க்கிங் பெரிய ஹால் ஸ்டோர் ரூம் யூட்டிலிட்டி கிச்சன் டைனிங் பூஜா எல்லாமே வச்சு ஒரு பிளான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.